வணக்கம். இந்த டியூட்டோரியல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு மேக்ஸ்வெல் ஈக்வேஷன்ஸ் நம்ம லேடெக்ல டைப் பண்றது. திரும்ப நாம அதே தான் ஓபன் பண்ண போறோம். தட் இன்ஸ்டால் பண்ண டியூட்டோரியல் 1 பாத்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆனா அந்த டெக் மேக்கர் இன்ஸ்டால் பண்ணது. சாரி, டெக் மேக்கர் ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க டெஸ்ட் 1 அந்த எத்தனை ஃபைல் கிரியேட் பண்ணோமோ இதுல வருது. சர்ச் பாக்ஸ்ல நான் டெஸ்ட் 1 எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்பேஸ் இப்ப என்ன செய்யலாம், நம்மளுடைய டாக்குமெண்ட் கிளாஸ் நம்ம என்ன டைப் பண்ண போறோம், நான் ஃபோர் மேக்ஸ் இங்க சைட்ல வச்சுக்கிறேன். இது என்ன கொஞ்சம் சின்னது பண்ணி இங்க சைட் பை சைடு வச்சுக்கிறேன் நான் பாத்துக்கிட்டே டைப் பண்றதுக்கு. இப்ப என்ன செய்யலாம், அவங்களை நம்ம அந்த இதை ஜூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம டைப் பண்ண வேண்டிய இடத்த. சோ இதுல என்ன செய்யணும், நம்மளுடைய டாக்குமெண்ட் கிளாஸ் அடிக்கணும். டாக்குமெண்ட், சோ டாக்குமெண்ட் கிளாஸ் அடிச்சுட்டு அதை கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சோ டாக்குமெண்ட் கிளாஸ் என்ன அடிக்க போறேன்னா ஆர்டிக்கல். சோ ஆர்டிக்கல் இது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணதுக்கு என்ன டைப் பண்ண போறோங்கிறத கொடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து என்னன்னா, என்ன பேக்கேஜ் என்ன மேக்ஸ் அதை டைப் பண்ண போறோம். சோ யூஸ் பேக்கேஜஸ் செகண்டரி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. AMS METH. நெக்ஸ்ட் என்னன்னா, நாம இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இன்புட் ஃபார்மேட்டு. அதுக்கப்புறம் நம்ம எழுதுறதுக்கு என்னன்னா, பிகின் டாக்குமெண்ட், நம்மளுடைய டாக்குமெண்ட்டை ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து பிகின் டாக்குமெண்ட், என் டாக்குமெண்ட், இதுக்கு இடையில தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்டை எழுதணும். ஸோ பிகின் டாக்குமெண்ட் கொடுத்து அதை அப்படியே என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே என் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கும். அதான் இந்த டெக் மேக்கர்ல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ என்னன்னா, இதுக்கு இடையில நம்ம ஈக்வேஷன் எழுதுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபோர் ஈக்வேஷன்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பிகின் ஈக்வேஷன். எப்போ ஒரு ஈக்வேஷன் நம்பரோட வேணும்னா ஃபர்ஸ்ட் பிகின் ஈக்வேஷன் ஆரம்பிச்சுக்கணும். ஸோ பிகின் ஈக்வேஷன், எண்ட் ஈக்வேஷன் அதே கிரியேட் ஆச்சு. என்டர் கொடுத்த உடனே இப்போ என்னன்னா, நமக்கு அந்த டல் டாட் ஈக்குவல் டு ரோ பை எப்சிலன் நாட். ஸோ அதுக்கு நாம என்ன சொல்லலாம், டல் டாட் ஈக்கான சிம்பிள், அதுக்கான இது என்னன்னா நேப்லா. ஸோ ஒரு ஸ்லாஷ் கொடுத்து NABLE நேப்லா தான் டல் டாட் ஈ டல் டெல்டாக்கான ஒரு சிம்பிள். அது வெக்டர் ஃபார்ம்ல வேணும்னா இதை வந்து ஒரு வெக்டர் குள்ளார எழுதணும். அதுக்கு என்ன செய்யணும், வெக்டருக்கு எழுத ஒரு ஸ்லாஷ் போட்டு VEC வெக்டர்னு வந்தாலே வந்தது. அதுக்குள்ளார் எதுக்கு மட்டும் வெக்டர்னா, எனக்கு நேப்லாக்கு மட்டும், அந்த டெல்டாக்கு மட்டும் வெக்டர் வேணும். டெல்டாக்கான சிம்பிள் NABLE இதுதான். இப்போ டல் வின்னு வந்துருச்சு, டெல்டா டி ஈயும் வெக்டர் தான். ஸோ வெக்டர் ஈ ஈக்குவல் டு ஃப்ராக்ஷன், ரோ பை எப்சிலான்ங்கிறது ஃப்ராக்ஷனாக எழுதணும். ஸோ டி ஃப்ராக்னா பெரிய ஃப்ராக்ஷன், வெறும் ஃப்ராக்னா சின்ன ஃப்ராக்ஷன். இப்போ நியூமரேட்டரில் என்னன்னா டென்சிட்டி வரணும், ரோ. அதுக்கான கமெண்ட் என்ன, ஸ்லாஷ் போட்டு ஆர் ஹெச்ஓ, ரோ பை எப்சிலான் நாட். ஸோ எப்சிலானுக்கு வந்து எப்சிலான் தான் சிம்பிள். ஸோ எப்சிலான் நாட் வரணும், நாட் வந்து கொஞ்சம் கீழே சப்ஸ்கிரிப்டில் போடணும். அதனால ஒரு ஐஃபன் போட்டுட்டு ஸ்கிரிப்ட் எழுத்தி கோடு போட்டினா கீழே ஒரு ஐஃபன் போட்டு ஜீரோ. ஸோ எப்சிலான் நாட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்வேஷன். நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்வேஷன் எழுதிட்டு நாலு ஈக்வேஷன் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்வேஷன் பிகின் ஈக்வேஷன், எண்ட் ஈக்வேஷன். இப்போ எண்ட் கொடுத்ததுனால அதுவே கிரியேட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஈக்வேஷன் அதே டல் டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்வேஷன், அது ரெண்டுமே வெக்டர் ஃபார்மில் எழுதணும். வெக்டர் நேப்லா, டெல்டாக்கு வந்து கமெண்ட் என்னன்னா ஸ்லாஷ் போட்டு NABLE நேப்லா டாட் வெக்டர் பி கேபிட்டல் பி, ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட், டைவர்ஜன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ. அது வந்து மேக்னெட்டிக் மோனோபோல் கிடையாது. ஸோ அதனால ஜீரோ. இது ரெண்டாவது மேக்ஸ்வெல் ஈக்வேஷன் எழுதிச்சு. இப்போ மூணாவது ஈக்வேஷன் எழுதலாம். அதே தான் பிகின் ஈக்வேஷன் இருங்க, பிகின் கொடுத்துட்டு ஈக்வேஷன் எண்ட் ஈக்வேஷன் அதுவே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது ஈக்வேஷன் என்ன, டல் கிராஸ் பி. ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் இருங்க. இங்கே போயிட்டா டல் கிராஸ் ஈக்குவல் டு மைனஸ் தோ பி பை தோ டி. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் எழுதக்கூடிய பகுதியை. ஸோ டல் கிராஸ் சி இ வெக்டர், ஸோ வெக்டர் என்டர் கொடுத்துங்க, ஸ்லாஷ் நேப்லா, டெல்டாக்கு என்னதுன்னா NABLE. அந்த கிராஸுக்கு என்ன கமாண்ட்னா
ஸ்லாஷ் போட்டு TIMES அந்த கிராஸ் அதாவது இன்ட்னு போட முடியாது இங்கே சிம்பிள், அதுக்கான கமெண்ட் டைம்ஸ். ஸோ இதுதான் என்னன்னா டெல்டாக்கான டல் வெக்டர் டெல்டா வெக்டர் டைம்ஸ் மீன்ஸ் இட்ஸ் அ கிராஸ், கிராஸ்க்கான ஒரு கமெண்ட். ஸோ ஸ்லாஷ் போட்டு இப்போ டல் கிராஸ் இ, இ வந்து வெக்டரில் தான் வரணும், அதனால வெக்டர் இ ஈக்குவல் டு மைனஸ் தோபி பை தோட்டி, அது டி ஃப்ராக்ல எழுதிக்கலாம், ஏன்னா தோபி மேலே வரணும் தோட்டி கீழே வரணும். ஸோ டி ஃப்ராக் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எல்லாமே, அதனால பார்ஷியல் பிஆர் டிஐஏஎல் பார்ஷியல் பி, அந்த பி சேர்த்து எழுதக்கூடாது, ஏன்னா பார்ஷியலுங்கிறது அது பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கான கமாண்டு, அதனால பிஏ கொஞ்சம் தள்ளி தான் எழுதணும். ரெண்டு சேர்த்து எழுதிங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ டினாமினேட்டர்னா பார்ஷியல் டி. ஸோ இதுதான் தேர்டு மேக்ஸல் ஈக்குவேஷன். ஸோ மூணாவது இதையும் எழுதிட்டோம், ஃபோர்த்து என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதணும் பிகின் ஈக்குவேஷன் எண்ட் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, என்டர் கொடுத்தீங்கனாலே வந்துடும். இப்போ டெல் கிராஸ் பி அதுக்கு என்னென்னா வெக்டர் தான் எல்லாமே. ஸோ வெக்டர் டெல்டாக்கு வந்து கமெண்ட் என்னன்னு சொன்னால் நாப்ல ஸ்லாஷ் போட்டு NABLA, கிராஸ்க்கு வந்து என்ன டைம்ஸ், அது வந்து இன்ட்டு அதாவது இன்ட்டுக்கான ஒரு கமெண்டு டைம்ஸ் வெக்டர் பி ஈக்குவல் டு மியூ நாட். ஸோ மியூக்கான கமெண்ட் என்னென்னா எம்யூ மியூ ஸ்லாஷ், அது நாட்டுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு நாட், அதுக்கு கீழே வந்துடும் மியூக்கு கீழே இந்த நாட் ஜே, இங்கே கேபிட்டல் ஜே போட்டாலும் ஓகே ஸ்மால் ஜே போட்டாலும் ஓகே. ஸோ ஜேங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, ஸோ வெக்டர் போட்டு ஜே கொடுத்துங்க, வெக்டர் ஜே ப்ளஸ் இன்னொரு என்னென்னா இருங்க ஒரு நிமிஷம் நம்ம அதை பார்த்துட்டு கரெக்டான ஈக்குவேஷன் அடிச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டா மியூ நாட் ஜே ப்ளஸ் 1/c² தோயி பை தோட்டி, இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இருக்கலாம் 1/c², அதனால அந்த 1/c² ஃப்ராக் இல்லைனா டி ஃப்ராக் எழுதி எழுதிக்கலாம். டி ஃப்ராக் நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் c² இன்னொரு ஃப்ராக் எழுதிக்கலாம், ஏன்னா இன்னொரு டோ இ பை டோ டி அது எழுதுறதுக்கு. ஸோ இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்லுவாங்க. ஸோ டி ஃப்ராக் கொடுத்துட்டு மேலே என்னென்னா பார்ஷியல் ஒரு ஸ்பேஸ் விட்டு இ, ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இறக்க அமைக்கும், பார்ஷியல் ஒரு ஸ்பேஸ் விட்டு டி. ஸோ இப்போ நமக்கு 4 மேக்ஸல் ஈக்குவேஷன் வந்துருச்சு என் டாக்குமெண்ட். ஸோ நமக்கு என்னென்னா ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ குயிக் பில்ட் கொடுக்கலாம், கொடுத்தா நமக்கான 4 மேக்ஸல் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் இப்போது நமக்கு அவுட்புட் ஃபைலில் இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், இதோ இதுதான் நமக்கான அவுட்புட் ஃபைல். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா டல் டாட் ஈக்குவல் டு ரோ பேஸ்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸல் ஈக்குவேஷன், டல் டாட் பி ஈக்குவல் டு 0, டல் கிராஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பி பை தோட்டி, டல் கிராஸ் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஜே ப்ளஸ் 1/c² டோ இ பை தோட்டி. ஆனால் இதில் என்னென்னா ஈக்குவேஷன் நமக்கு வந்திருக்கு, இங்கே பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3, 4 வந்திருக்கு. நமக்கு ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஈக்குவேஷன் எல்லாம் நேராக வரல, அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் இருக்கு, அது இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கமெண்ட்னா ஒன்றும் இல்லை பிகின் அலைன் எண்ட் அலைன், இங்கே பிகின் ஈக்குவேஷன் எண்ட் ஈக்குவேஷன் கொடுத்தோம், இப்போ பிகின் அலைன் எண்ட் அலைன் அதை கொடுக்கணும். ஸோ அதை இன்னொரு டியூட்டோரியல் நான் நமக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், மேபி நெக்ஸ்ட் டியூட்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு மேக்ஸல் ஈக்குவேஷன் எப்படி டைப் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா இந்த கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த நேப்லா இந்த டெல்டா எங்கே இருக்கு கமெண்ட் வரணும் பார்ஷியல்லாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்ட் சாப்டர் வரும். சப்போஸ் சிம்பிள் வேணும்னா ஏதாவது இந்த இது கிளிக் பண்ணுங்க, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு இந்த இங்கே இங்கே இன்னும் மினிமைஸ் பண்ணிங்கன்னா சப்போஸ் கண்ட்ரோல் இதை வச்சு மினிமைஸ் பண்ணிங்க, இங்கே மினிமைஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சிம்பிள்ஸ் என்னென்ன வருது, அதே போல் என்னென்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் டெல்டா சிம்பிள் எல்லாமே இருக்குது, அதே போல் கிரீக் லெட்டர்ஸ் என்னென்னா மியூ எப்சிலான் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க, நியூ எப்சிலான் எப்சிலான் காமா ஆல்ஃபா பீட்டா, இல்லை இங்கே உங்களுக்கு எந்த கமெண்ட் தெரிஞ்சால் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும், இல்லைன்னா கூகுளில் சப்போஸ் கிடைக்காத கமெண்ட்டை கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய டியூட்டோரியல் 3 நம்ம கற்றுக்கிட்டோம்.